ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ என்னோடய வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்னடா இது இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு நாள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எழுந்திரிச்சது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10:30 மேலே தாங்க எழுந்திரிச்சோம். நைட்டு தூங்கும் போது மணி வந்து 2:30. ஏன்னா வந்து பசங்க எல்லாருமே வந்து மதியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் சரண்யா வீட்டிலேருந்து வந்துட்டு, அதனால் நைட்டு தூக்கமே வரல, 2:30 தான் படுத்தோம் எல்லாருமே. ஸோ அதனால் காலைல எழுந்திரிச்சது 10:30. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரேங்க. ஸோ இன்னும் வாஷர் வந்து சரி பண்ண ஆள் வரலை. ஸோ அதனால் வந்து கையில் தான் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இப்படி நான் துவைச்சுமே வந்து இன்னும் 2 பக்கெட் 2 கூடை ஃபுல்லாக வந்து துணி இருக்குது. அதை கண்டிப்பாக மிஷினில் தான் போட்டாகணும். அதனால் அட்லீஸ்ட் டெய்லி போடுற சின்ன சின்ன துணிகளை மட்டும் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி எடுத்துட்டேன். இது கையில் துவைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து துணியை வந்து வெயிலில் காய வைக்கிறோம் அப்படின்னா இது ட்ரையரில் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரையர் வந்து 4 தடவை போடுறதா இருக்குங்க, அப்போ தான் அது காயுது. ஏன்னா நம்ம வந்து மிஷின் புளிகிற அளவுக்கு புளிய மாட்டோம் இல்லையா. அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வந்து இன்ஸ்டாபாட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு அலசி காய்கறி எல்லாமே நறுக்கி அதில் போட்டேன். ஸோ இன்ஸ்டாபாட்டில் தான் இப்போ சாம்பார் வைக்கிறது, ஏன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ அந்த பருப்பு வந்து குக்கர் வந்து தெரிக்காமல் இருக்கிறது, ஸோ க்ளீனாகவும் இருக்குது. டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆகிடுது அப்படின்றதுனால அதே மாதிரியே வச்சுருவேன். ரொம்ப ஈஸிங்க இன்ஸ்டாபாட்டில் சாம்பார் வைக்கிறது. நீங்கள் பருப்பை கழுவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. மொத்த சாம்பாருக்குமே எல்லா காயுமே அதில் நறுக்கி போட்டுருங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி. நான் வந்து குடம்புளி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு சின்ன பீஸ் குடம்புளி எடுத்து போட்டுருவேன். நீங்கள் வந்து நார்மல் நம்ம ஊர் புளி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்ஸ்டாபாட்டில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஆப்ஷன் எடுத்து சூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுதுங்க. நல்லா வாசனையாக கம கமன்னு. ஸோ இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், கோவக்காய் பொரியல், ரசம், தயிர் தாளிக்க போகிறேங்க. ஸோ மோர் தாளிக்க போகிறேன், தயிர் இல்லை. ஸோ அதுதான் சமையல் இன்றைக்கி கடகடன்னு போயிட்டுருக்கு. காலையிலே குளிச்சிட்டேன் அப்படின்றதுனால பெரிய வேலை முடிஞ்சிருங்க. அதுதான் பெரிய இப்போதைக்கு இருக்கிற நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எந்திரிக்கிறதும் லேட்டு, அடுத்தடுத்து ஒரு டிஃபன் எல்லாமே லேட் ஆகுது அப்படின்றதுனால நம்மளால் கடகடன் எல்லா வேலையும் செய்ய முடியல. ஸோ காலையிலே குளிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ரீசெண்ட் டைமில் மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது. இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து அப்படியே கொஞ்சம் லிபரலான ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலை மட்டும்தான் அதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சீரியஸ்லி முடியலைங்க, எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்ட்டுருக்கு. 2 வீக்ஸ் தான் லீவ், ஆனால் படுத்து எடுக்கிறானுங்க நம்மளை. ஒரு வேலை செய்ய விட்றது இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கான ஒரு பர்சனல் டைம் அப்படின்ற மாதிரி ஒன்று இல்லாத மாதிரியே நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இவனுங்க கூட இங்கே சமைச்சிட்டு இருந்தாலுமே அப்பப்போ திரும்பி அவனுங்கள்ட்ட பேசிட்டு அங்கே என்ன பண்ணுறானுங்க, எதையாவது உடச்சி வச்சுருக்கானுங்களா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டே இருக்கிறதா தாங்க இருக்குது. ஸோ நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து காலையில் கான்ஃப்ளெக்ஸ் அவங்களுக்குலாம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து காஃபி தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ காஃபி குடிச்சிட்டு குளிச்சதுனாலே என்னமோ தெரில, கப்பகப்பான்னு பசியோடு வேலை செஞ்சிட்ருக்கேன். இடையில ஏதாவது சாப்பிட்டா திரும்பி சாப்பாடு சாப்பிட முடியாதே அப்படின்றதுக்காக வந்து எதுவுமே சாப்பிட்ல. ஸோ அப்படியே தான் வேலை போயிட்டுருக்கு. இவங்க வந்து சரி ஃப்ரூட்ஸாவது கட் பண்ணி தரேன், இடையில சாப்பிட்டுட்டே நீ வேலை பாரு அப்படின்னாங்க. அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு, லஞ்சுக்காக வந்தாங்க, அதுவும் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சரி நான் ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் முழாம்பழம், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஜூஸ் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பழமாகவும் கட் பண்ணி சாப்பிட நல்லா தான் இருக்கும். நான் சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க. இப்போ க்ளீனிங் தான், எடுத்து எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அவங்க பழம் கட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். எப்போல்லாம் நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்ச் எடுக்க போகிறீங்களோ, எடுத்தவுடனே லஞ்ச் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு தலையெல்லாம் சுற்றி கிருகிறன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப், ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு அது தலை சுற்றுற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அது ரீசெண்ட் டைமில் இப்போ 2 பேருமே அதை அதிகமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த மாதிரி எப்போயாவது லஞ்சு ரொம்ப பசிக்குது அப்படின்னா லைட்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பசியை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மீல் எடுத்துக்கிறது பெட்டருங்க. எனக்கு வந்து பேய் படம்னா ரொம்ப பயங்க. நான் வந்து இந்த பீஸா படமே வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அந்தளவுக்கு நான் பேய் படம்னா ரொம்ப பயம். தனியாக எழுந்திரிச்சு எங்கேயுமே போக மாட்டேன் அந்தளவுக்கு நான் ஒரு பயந்தாள். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கனெக்ட் படம் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
பசங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டுருக்காங்க. பகல் டைம் இவங்களும் முழிச்சிருக்காங்க. ஸோ வெளிச்சமாக இருக்குது வீடு. அது இல்லாமல் கான்சன்ட்ரேஷனும் வந்து ரொம்ப டீப்பாக மூழ்கி போய் பார்க்க மாட்டோம். பசங்களையும் பார்த்துப்போம், சமையல் வேலையும் தானே போகுது. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப டீப்பாக போனால் தான் பயப்படுவோம் அப்படின்றதுனால கிச்சனில் உட்காந்து நான் மட்டும் அந்த படம் பார்த்துட்ருக்கேன். பேய் படம் வந்து கபிலன் பார்க்க மாட்டான், பயப்படுவான். ஸோ அதனால் அப்படி பயந்துட்டு இங்கிட்ட இங்கிட்டும் அவனுங்களையும் பார்த்துட்டு அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு வந்த படம் பார்த்துட்ருக்கேன். சின்ன படமாக தான் இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. கவிழன் வந்து புக்கு படிச்சுட்ருக்காங்க. அவன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவனை வந்து புக்கு படிச்சுட்டு இருந்தான், போதும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இந்த வருஷம் முடிய போகுது, பட் 2023லேருந்து பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இனிமேல் டிவி பார்த்துட்டு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு சேரையும் எடுத்தாச்சுங்க. அந்த ரெண்டு சேரும் தேவை அப்படின்னா போடலாம், இல்லைனா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து நான் குக்கரில் தான் வச்சேன். ரீசன் என்ன அப்படின்னா, பச்சரிசி வீட்டில் இருந்த பொன்னி புழுங்கல் வந்து காலியாயிடுச்சு. ஸோ பச்சரிசி அதை வடித்தேன் அப்படின்னா ரொம்ப வரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கபிலன் கவனுக்கு வந்து அந்தளவுக்கு தொண்டையில் சிக்கிரமாக இருக்கும் அப்படின்றதுனால சரி குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சிட்டேன். நல்லா சுட 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 இருக்குங்க, எல்லாமே அப்படியே சூடு. சாப்பாடு சூடு, குழம்பு சூடு, பொரியல் சூடு. ஊதி 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 அவனுக்கு அவனும் பசி. இப்போ அவன் கான்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் தானே சாப்பிட்டான். டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 2:45 என்னமோ ஆகிடுச்சு. அதனால் வந்து பசி, சூடு தாங்கவே கையில் எடுத்து ஊட்டக்கூட முடியலங்க, செம்ம சூடு. சாப்பாடுனா அவனுக்கு அவ்வளோ மருந்துங்க. நீங்கள் சப்பாத்தி பூரி ப்ரெட்டு அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா தானாக சாப்பிடுவோம். சோறு வந்து தான் கையில் இறங்கவே இறங்காதுங்க வாயில். இட்லி தோசைலாம் செஞ்சுனா கூட இட்லி நான் நல்லா கேப் விட்டு தான் செய்வேன். 15 days ஒன்ஸ் அப்படி தான் செய்வேன். அப்போ அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா சாப்பிடுவோம். அதே அந்த மாதிரி முத நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் இட்லி செஞ்சேன் அப்படின்னா இட்லி பிடிக்காது அவனுக்கு. தோசை ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவோம். ஆனால் சப்பாத்தி பூரிலாம் இறங்கும். இந்த சோறு கண்டா மட்டும் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. சோறை கையை அவன் கையால் எடுத்து இது வரைக்கும் சாப்பிட்டு கிடையாதுங்க. அவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருக்கான் என்ன இந்த வீட்டில். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான், என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அம்மா குடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அம்மா குடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஒரு பயத்தில் வந்து அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. இந்த டைமில் 2 தடவை எனக்கு குடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வந்து அம்மா குடம்பு முடியலன்னா வீட்டில் வந்து நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்பா வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவனுக்கு இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னை கத்த வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னனாவே வழிக்கு வந்துடுவான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. ஊட்டி தான் விட்டா, அவனு வேறு வழியே இல்லை. அவங்கள சாப்பிட கூப்பிட்டு இருந்தேன். இது ஒரு வேலை இருக்குது, சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. சரி அதுக்குள்ளே நான் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து ஊதி ஊதி ஊட்டிகிட்ருக்கேங்க. அதில் வேறு சூடாக இருந்துச்சு அப்படின்னா காரம் வந்து காரமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் மஞ்சள் கலர் எதை போட்டாலும் சரி அது காரமாக இருக்குன்னு வாங்க மாட்டான். ஸோ அதனால் காரம் சூட்டில் சாப்பிடும்போது காரம் வேறு அதிகமாக தெரியும்ல. அதனால் வந்து ஊதி 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 தான் ஊட்டிகிட்ருக்கேன். ஒரு வாயும் கேமரா பக்கத்தை வச்சோன்னா சீன் போடுவாங்க, அப்படியே சாப்பிட்ற மாதிரி கிட்ட கொண்டு போயிட்டு மிரட்டி மிரட்டி தான் ஒவ்வொரு வாயும் விடணும். திருப்பி அந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஒரு வழியாக ஊட்டி முடித்து நானும் சாப்பிட்டேங்க. மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் குள்ளார அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க பசங்க. ஸோ அதனால் எல்லா கிச்சன் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போகணுங்க. பிளட் டெஸ்ட் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கவே இல்லை. என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இயர் எண்டு இல்லையா. ஸோ அதனால் போயிட்டு என்னென்னு கேட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஒன்று பெருசாக கிளம்பல, ஒரு கொண்டை அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானே அப்படின்னு சொல்லி இங்கே வால்குட்டியை வந்து கலக்கி விடணும். போகிற வழியில் பார்க்கலாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாக இருக்குது, செம்ம குளிருங்க. குளிர்னா ஐயோ அம்மா, எங்கெங்கெல்லாம் குளிருது அப்படின்ற மாதிரி ஒரு குளிருங்க. முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வேலை முடிச்சுட்டு கோல்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வால்மார்ட் வந்திருக்கோம். இப்போ வால்மார்ட்டில் வந்து காய்கறி பழம் எல்லாம் வேணும். ஸோ மெயின் வந்து ஆரஞ்சு தாங்க வேணும். பசங்க வந்து ஆரஞ்சு நல்லா சாப்பிட்டானுங்க லாஸ்ட் டைம் வந்து. ஸோ அதனால் வந்து இந்த டைம் வாங்கிட்டு போகிறோம். எப்போல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லி வாங்குறோமோ அடுத்த நாள் அது ஏதாவது சொதப்பல் நடக்கும். பட் இருந்தாலும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வாங்கிட்டோங்க. ஸோ இப்போ பில்லை போட்டு போயிடலாம். கீரை வந்து ஸ்பினாச் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால் ஸ்பினாச் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மற்ற ஃப்ரூட்ஸ் ரெகுலராக பனானா மற்ற எல்லாமே எடுக்கிறது தான். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் செக் அவுட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வச்சுட்டாங்க வால்மார்ட்டில். மோஸ்ட்லி வந்து நம்ம நேராக பில்லிங்க்கு அங்கே போகாமல் நம்மளே இங்கே போட்டுக்கலாம். ரெண்டாவது இது ரொம்ப என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 counter அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளாக இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு. இப்போ வந்து அது அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளே போட்டுக்கலாம் பில்லு.
மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைமில் அதிகமாக வந்து லேடிஸ் யாரும் கடைக்கு வரமாட்டாங்கங்க, ஜென்ஸ் தான் வந்து போய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நான் லேடிஸ் எல்லாருக்கும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கடைக்கு போங்க, அட்லீஸ்ட் அந்த கடையை சுற்றி நடக்கிற நடை ஒரு 1 ஹவராவது நமக்கு ஒரு வாக்கிங் அப்படின்ற இதில் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு வந்து நீங்கள் வேலை இல்லாத டைமில் போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியாகவே கிளம்பி போங்க, பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஐட்டம்ஸ் காட்டுங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அதுவும் நம்ம வாங்கினதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா நீங்கள் அவகடா வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 அவகடா ஒரு பேக்கில் வச்சு நம்ம எடுத்திருப்போம் ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் அங்கே பில்லிங்கில் காட்டும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 4ன்றதை தனியாக காட்டும், ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணுவோம். சில நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பயுமே, அதுதான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பில்லு பார்த்திங்க அப்படின்னா பால் முட்டை இந்த மாதிரி ஐட்டம் தாங்க வாங்கியிருக்கேன், அதுக்கே வந்து $36 வந்துருச்சு. ஸோ இது அதை விட பெரிய குடும்பம் இந்த குளூரில் அதை காரில் எடுத்து அடுக்கிறதுங்க, சரியான குளூர். ஸோ காரை போயிட்டு உள்ளே போய் ஆன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அவங்கள ஆன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அவங்க காரை ஆன் பண்ணிவிட்டு ஹீட்டர் ஆன் பண்ண மறந்துட்டாங்க. திரும்பி நாங்கள் உள்ளே போய் ரொம்ப குளூரில் தான் உட்காந்துட்டு போனோம். ஸோ கவன் குட்டி நல்லா தூங்கிருச்சுங்க, அதனால் வந்தோடனே அப்படியே அதை அப்படியே பெட்டில் சோஃபாவில் அப்படியே படுக்க வச்சாச்சு. வந்த உடனே பெரிய வேலை நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட ஷூவை எடுத்து வைக்கிறது, ஜாக்கெட் அதெல்லாம் கழட்டி எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறது. ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. தயிர் புற ஊற்றுறதுக்காக கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த இதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். தயிர் வந்து நீங்கள் எந்த பவுலில் புற வைக்கிறீங்களோ சேம் நம்ம நார்மல் வெளியில் வைக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப் பண்ணுவோமோ அதே தான். ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு பால் வந்து வார்மாக இருக்கணுங்க. உங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் அந்த சூடு வந்து தெரியணும், உங்கள் கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அந்த பாலை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா இந்த குளூருக்கு டக்குன்னு தோய மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டா பாட்டில் யோகட் மூடு சூஸ் பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா, நான் 8 ஹவர்ஸ் சூஸ் பண்ணுவேன், பட் அது 5 ஹவர்ஸ்லேயே வந்து தயிர் வந்து ரெடி ஆகிடுது. அதனால் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வைக்கிறேன். இதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து வேறு ஒரு நாள் எடுத்த கிளிப்பிங்கே இதில் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு. ஸோ உங்களோட இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், சூப்பராக கட்டித்தை ரெடி ஆயிருங்க. அடுத்து காலையிலும் துவைக்க போட்டோம் இல்லையா துணி, அதை 4 தடவை போட்டு 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 இப்போ காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ மடித்து வச்சுட்ருக்கேன். ரொம்ப 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 டயர்டாக இருக்குங்க. இந்த வேலை முடிச்சுட்டு ஹாலை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு தூங்குற வேலை தான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வால்குட்டி வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு விளையாண்டுட்டுருக்கு. நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லும்போது தான் அதை எடுத்து வச்சு விளையாடும். ஸோ அதனால் இதை வேறு வீடியோ எடுங்கன்னு வேறு சொன்னான், அதை வேறு வீடியோ ஆன் பண்ணியே வச்சுருக்கணுமாம்மா அவருக்கு. இவர் விளையாடுறது வந்து ஃபுல்லாக காட்டணுமா நம்ம. ஹாய்ங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம், ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து வாங்கிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது ஒரு ஹாப்பி ஃபீல். பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தோம், அந்த ரிப்போர்ட் இன்னும் வரலை. ஸோ அது வந்து எப்போ வரும், எப்படி கால் பண்ணுவாங்க என்னென்னு தெரில. ஸோ நாளைக்கு அதை கால் பண்ணி கேட்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், செம்ம டயர்டாக இருக்குங்க. அங்கேருந்து அப்புறம் நிறைய கடைக்கு போனோம், நான் நிறைய வீடியோ நான் ஷூட் பண்ணவே இல்லை. கோல்ஸ் போனோம், கோல்ஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், கிஃப்ட் கார்டை அந்த கூப்பன் மாதிரி கொடுத்துட்டான், இந்த டேக்குள்ளே இந்த டேட்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த அந்த பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அந்த கோல்ஸு, ஸோ அதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டில் இருந்து பால் இளங்காலின்னு சொல்லிட்டு வால்மார்ட் போயிட்டு வந்தோம். அப்புறம் ராஸ்க்கும் போனோம். ராஸ்க்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக ரெட்டு கலர் டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் எனக்கு நானும் ரொம்ப நாளாக தேடுறேன், ரொம்ப வருஷமாக தேடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரெட் கலர் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிளாக் தான் இருந்துச்சு. இவங்க வந்து பிளாக் எடுத்தாங்க, இவங்களுக்கு கோல்ஸில் ட்ரெஸ் எடுத்தாங்க அந்த கூப்பனுக்கு. ஸோ அதனால் இவங்க பிளாக் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் பிளாக் எடுத்தேன். என்கிட்ட நிறைய பிளாக் ட்ரெஸ் இருக்கும், பட் இவங்கள்ட்ட இல்லை. ஸோ இவங்களுக்கு மேட்சாக நானும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. ராஸில் எடுத்தேன் நான் வந்து எனக்கு பிளாக்கு. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சோம். பட் நான் ட்ரெஸ்ஸை பெருசாக காட்டல, நார்மல் டிஷர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னர் முடிச்சு வச்சுங்க. எனக்கு கொஞ்சம் வீடு க்ளீனிங் வேலை இருக்கா, ஆரஞ்சு சாப்பிட்டு அப்படி தோலங்க போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். டாய்ஸை க்ளீன் பண்ணிட்டு அடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க வேண்டியதாக. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டயர்ட். ஒரு நாளையும் செய்யலை, சும்மா அந்த கடைக்கு போயிட்டு நடந்தது அதனால நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிருக்கும். 3:30 கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஸோ 3:30 வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி நேரம்.
ஸோ 2.5 மணி நேரம் வாக்கிங்லேயே தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப டயர்டு. வால்குட்டி வந்துருச்சு, அது வீடு பில்ட் பண்ணியிருக்கிறது காட்டினாலேயே அதான். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவன் என்னைக்கு வருவான்னு தெரில. ஸோ நான் ஏன்னா எத்தனை நாளைக்கு துணி துவைக்க போகிறேன்னு தெரில. ஒரு தடவை காயறதுக்கே இது வந்து 4 தடவை நான் ஒரு போட்டு 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 4 தடவை மிஷின் ஆன் பண்ணுறதா இருக்கு. தெரில, நாளைக்காவது வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க, சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.